Hi kids, good morning to everybody. Last class we learned how to compare numbers. I hope you all understood the topic. Today let us learn the special mathematical rule called the order of operation bit mass. Students, see here 2 plus 3 plus 5. 2 plus 3 5, 5 plus 5 equal to 10. It's very simple. The answer is 10. Okay, suppose we have a question like this. 2 plus 3 into 5. So, which operation we will do first? Addition or multiplication? Now, two ways to solving it. The first one, addition. Second one is multiplication. First we add 2 plus 3, 5 into 5 equal to 25. The second one is multiply first. So adhula addition first pannu, inga multiply first pannu. 2 plus 3 into 5, and 3 into 5 multiply pannamodhu 15, 2 plus 15 equal to 17. The first case answer is 25, the second case answer is 17. That we are seeing it in bit mass rule. If we apply the bit mass rule, then we will get the correct answer. Otherwise, the answer can be wrong. What is bit mass? If more than one operations are given in the problem, the rule of order of operations called bit mass is used to avoid common arithmetic mistakes. See here, bit mass, B stands for bracket, C, and I stands for indices, and D stands for division, M multiplication, A addition, S subtraction. This is the order of solving or carrying out the mathematical operation: bracket first, then indices, division, multiplication, addition and subtraction. Now let us see some examples. Simplify. 10 plus 17, sorry, open bracket, 10 plus 17, close bracket, divided by 3. See here, according to the bit mass rule, which one we will do first? Yes, bracket operation completed, because bit mass rule la first one bracket and then the division, multiplication, addition and subtraction irukku. So நம்ம ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ ப்ராக்கெட்டில் பாருங்கள், 10 ப்ளஸ் 17. ஸோ ப்ராக்கெட் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபஸ்ட் பாருங்கள், 10 ப்ளஸ் 17 ஈக்குவல் டு 27. 27 டிவைடட் பை 3. அண்ட் டிவிஷன் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட். இதில் பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆப்ரேஷனை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும், ஆன்சர் நமக்கு 9. பிகாஸ் 3 இன்ட்டு 9 ஈக்குவல் டு 27. ஓகே, ஸோ டிவிஷன் ஆப்ரேஷன் கம்ப்ளீட்டட். இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும், ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் கம்ப்ளீட் பண்ணோம், நெக்ஸ்ட்டு டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். லெட் சி ஒன் மோர் எக்ஸாம்பிள். சி ஹியர், 8 மைனஸ் 5, சாரி 18 மைனஸ் 5 ப்ளஸ் 4 இன்ட்டு 9 டிவைடட் பை 3. சி ஹியர், the given sum is 18 minus 5 plus 4 into 9 divided by 3. So listen to me. First operation enna namba pathom, bit mass niyabochukonga, b I d m a s, bit mass. So bracket, indices, division, multiplication, addition and subtraction. So
எந்த ஆப்ரேஷன் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணணும், டிவிஷன் ஆப்ரேஷன். ஸோ டிவிஷன் இருக்கு இல்லையா, ஸோ நைனும் நைனையும் த்ரீயும் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட்டு டிவைட் பண்ணணும். ஸோ டிவைட் பண்ணிங்கன்னா நைனில் த்ரீ த்ரீ டைம்ஸ் இருக்குது, ஸோ த்ரீ. 18 மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு த்ரீ. ஸோ டிவிஷன் கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ செகண்ட் என்ன பண்ணோம், டிவிஷனுக்கு நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷனாக ஃபோர் இன்ட்டு த்ரீ, 18 மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் டுவெல், ஃபோர் இன்ட்டு ஃபோர் த்ரீ ஜார் டுவெல். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் அடிஷன். அடிஷன் இருக்கா பாருங்கள், எஸ் தோ இருக்குது. 18 மைனஸ் டுவெல் ப்ளஸ் ஃபைவ் ஈக்குவல் டு 17, அண்ட் லாஸ்ட் ஒன் சப்ராக்ஷன், 18 மைனஸ் 17 ஈக்குவல் டு 1. ஸோ மைனஸ் கம்ப்ளீட்டட் லாஸ்ட். ஓகே, ஆர் யூ அண்டர்ஸ்டுட்? ஃபஸ்ட்டு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். லெட் சி ஒன் மோர் எக்ஸாம்பிள். லிசன், 12 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 3 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 6 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 5 மைனஸ் 1 க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். சியர் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சம் கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள், 12 மைனஸ் ப்ராக்கெட் 3 மைனஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ராக்கெட் இருக்குது, ஸோ இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இது இந்த ப்ராக்கெட் அண்ட் லாஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இருக்குது. ஸோ இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட்டை நம்ம என்ன பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் 1 தான் இன்னர் மோஸ்ட். அப்போ இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 1 வந்து 4 ஆன்சர் நமக்கு கிடச்சிரும். ஸோ 12 அப்படியே இருக்கும், ஓப்பன் ப்ராக்கெட் 3 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 6 மைனஸ் 5 மைனஸ் 1 4 க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகேவா, அண்ட் அகைன் இன்னர் ப்ராக்கெட் கம்ப்ளீட்டட். செகண்ட் இன்னர் ப்ராக்கெட் திரும்பவும் இருக்குது, 6 மைனஸ் 4. ஸோ அங்கேயோ 6லேருந்து 4 மைனஸ் பண்ணும்போது 2 ஆன்சர், 12 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 3 மைனஸ் 2 க்ளோஸ் ப்ராக்கெட் ஈக்குவல் டு 12 மைனஸ், இப்போ இந்த ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணிவிடுவோம். ஸோ 3 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1, அண்ட் லாஸ்ட் 1 மைனஸ் கம்ப்ளீட்டட் லாஸ்ட். அப்போ மைனஸ் பண்ணும், 12 மைனஸ் 1 ஈக்குவல் டு 11 நமக்கு கிடச்சிருக்கு. சி அகைன் ஒன் மோர் எக்ஸாம்பிள், 100 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 3 இன்ட்டு 2 க்ளோஸ் ப்ராக்கெட் மைனஸ் 6 டிவைடட் பை 2 க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருக்காங்க. சியா ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே சொல்லியிருக்கோம், கொடுத்துருக்க சம் பாருங்கள். ஸோ ப்ராக்கெட் இருக்குன்னா, ஸோ ப்ராக்கெட் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, இன்னர் மோஸ்ட் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா. ஸோ 3 இன்ட்டு 2 ஃபஸ்ட் நம்ம இதை தான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ 100 அப்படியே எல்லாத்தையும் எழுதிக்கோங்க. ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறீங்க, 3 இன்ட்டு 2 தான் உங்களுக்கு இங்கே 6 இருக்குது, 6 மைனஸ் 6 டிவைடட் பை 2 கொடுத்துருக்காங்க. ஸோ 100 ப்ளஸ் 8 டிவைடட் 2 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை நம்ம க்ளோஸ் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்டில் பாருங்கள் 2 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஒன்று மைனஸ் இருக்குது, இன்னொன்று டிவிஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிட் மாஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ நமக்கு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், அண்ட் லாஸ்ட் ஒன் தான் சப்ராக்ஷன். ஸோ அப்போ டிவிஷன் நம்ம பண்ணணும், 6 டிவைடட் பை 2 3 ஆன்சர், 6ல 2 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம போட்டுக்கோம். நெக்ஸ்ட்டு டு ரிமூவ் த நெக்ஸ்ட் ப்ராக்கெட் டிவிஷன் வித்தின் த பார் கம்ப்ளீட்டட். ஸோ இந்த பார்க்குள்ளே இந்த டிவிஷன் இருந்தது கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைனஸை நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 6 மைனஸ் 3 ஈக்குவல் டு 3. ஸோ அதர்வைஸ் மற்ற எல்லாமே அப்படியே வந்துடும். ஸோ 100 ப்ளஸ் 8 டிவைடட் பை 2 ப்ளஸ் 3 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆப்ரேஷன் இருக்குது, டிவிஷன் இருக்குது, ஸோ ப்ளஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிவிஷன் தான் பண்ணணும். ஸோ 8 டிவைடட் பை 2 அப்படின்னா நமக்கு ஆன்சர் 4, 8ல 2 4 டைம்ஸ் இருக்குது, 100 ப்ளஸ் 4 ப்ளஸ் 3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு எதை கம்ப்ளீட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இந்த சேம் ஆப்ரேஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணால், லெஃப்ட்லேருந்து ரைட் வரணும். ஓகேவா, லெஃப்ட் 100 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 104 ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 107. ஸோ நமக்கு இந்த ஆன்சர்ஸ் கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இந்த சம் பாருங்கள், சிம்பிளிஃபை கொடுத்துருக்காங்க. 20 ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 8 இன்ட்டு 2 ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 6 இன்ட்டு 3, திஸ் இஸ் பார். ஓகே, மைனஸ் 10
divided by 5 close bracket கொடுத்திருக்காங்க so இங்க பாத்தீங்கன்னா given sum first எழுதிக்கோங்க அடுத்து வந்துட்டு இதுல வந்து bar இப்போ வந்து open bracket கொடுத்திருக்கு சரி inner most bracket நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் பட் bar கொடுத்திருக்கும் போது first bar நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும் so 6 into 3 இருக்குது bar கம்ப்ளீட் பண்ணீங்கனா 18 இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் க்ளோஸ் bracket inner most bracket பாத்தீங்கன்னா வெச்சுக்கோங்களே இங்க 18 minus 10 divided by 5 இருக்கு சோ இதுலயே நான் உங்களுக்கு சொன்னதுதான் இதுல ஃபர்ஸ்ட் எது வரும்னு பாருங்க மைனஸ் ஆர் டிவிஷனா டிவிஷன் தான் அப்ப 10 divided by 5 னா உங்களுக்கு 2 ஆன்சர் இருக்கு நெக்ஸ்ட் இத கம்ப்ளீட் பண்ணனும் இந்த பிராக்கெட் குள்ள இருக்குறத இன்னர் மோஸ்ட் பிராக்கெட் 18 minus 2 உங்களுக்கு ஆன்சர் 16 கிடைக்கும் நெக்ஸ்ட் 8 into 2 plus 16 உங்களுக்கு கிடைக்கும் சோ இதுல இந்த பிராக்கெட் க்ளோஸ் பண்ணனும் இங்க பாருங்க 2 ஆபரேஷன்ஸ் இருக்கு ஒன்னு மல்டிப்ளிகேஷன் இருக்கு அண்ட் அடிஷன் இருக்குது இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு பிட்மாஸ்டில் வந்துட்டு டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் அப்புறம் தான் சப்ராக்ஷன் ஸோ மல்டிப்ளிகேஷன் தான் ஃபஸ்ட் வருது 8 டூ ஆர் 16 16 ப்ளஸ் 16 ஈக்குவல் டு 32 20 ப்ளஸ் 32 லாஸ்ட் வந்து நம்ம அடிஷன் பண்ணுறோம் ஸோ பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு 52 கிடைக்கும் ஓகேவா அதுதான் நான் இங்கே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஐ ஹோப் யூ ஆல் understood the topic order of operation